ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட்லேயே வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான். கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதுக்காக வந்து ரெண்டையும் சேர்ந்த மாதிரி நான் போட்டுட்டேன் இந்த வீடியோவில். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சூப்பராக வந்து நீங்களும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக உங்களால் தைக்க முடியும். இதுக்கு வந்து கிளாத் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கோம். எப்போதும் போல் கரபாகம் வந்து ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கோம். குறுக்கு பீஸில் தான் நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட்லாம் வந்து கட் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் வந்து காட்டன், பியூர் காட்டன் அப்படின்னா நினச்சிட்டு நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்போதுமே வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அது ஸ்டிச்சிங்கில் என்னென்ன மாதிரிலாம் நம்ம விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸோட பாடி மெஷர்மெண்ட் வந்து 33 இன்ச்சு. ஸோ 32, 33, 34 இந்த மூணு அளவுக்குமே வந்து கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம் செட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும். மற்றபடி கழுத்து இறக்கம், இடுப்பு இறக்கம், ஆம்ஹோல் சுற்றளவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும். ஆனால் இந்த 32, 33, 34 ஓரளவுக்கு இந்த அளவுகள் எல்லாமே வந்து சூட் ஆகும். ஸோ கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்க்கு 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணுறேன். லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால அடித்து திருப்பிக்கலாம். ஸோ நம்ம 1 இன்ச் மட்டும் கிளாத் வந்து விட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மார்ஜின் வந்து வரைஞ்சிக்கிங்க. இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இடுப்பு இறக்கம் மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து 13.5 இன்ச்சு ப்ளவுஸோட பேக் இறக்கம் வந்து 13.5 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சேர்த்து மொத்தமாக வந்து 15 இன்ச்சு இருக்குது நமக்கு. தையலோட சேர்த்து ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் சேர்த்து வந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு இந்த லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க. கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க. அடுத்ததான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு பேக் நெக் இறக்கம் வந்து எடுத்துக்கலாம். பேக் நெக்கோட இறக்கம் வந்து 8 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து கழுத்து அகலம் நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் வந்து 2.5 வந்து நமக்கு தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு, அதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே டேப்பை முன்பக்கம் இழுத்துட்டு கரெக்டாக கட் பண்ண வேண்டிய அளவு 2.5 இன்ச்சு, அதாவது 2.5 இன்ச்சு கட் பண்ணணும். 1/2 இன்ச்சு தையலுக்கு பிடிச்சி தைச்சிருவோம். அந்த ரெடி அளவுலேருந்து ஷோல்டர் அகலம் எடுத்துக்கங்க, அது வந்து 2.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் அகலம் தைச்சதுக்கு அப்புறம் நமக்கு 2.5. டேப் அப்படியே முன்னாடி தள்ளி 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணுங்க. கழுத்து அகலம் எப்போவும் ஃப்ரண்ட்டில் எடுக்கணும், ஷோல்டருக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது பேக்கில் எடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி நெக்லைன் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் ஷேப் எடுக்கிறது, அதை மாதிரி பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ மேல் பக்கம் நமக்கு தையலோடு சேர்த்து ஷோல்டர் அகலம் 5.5 இன்ச்சு, அதையே வந்து ஆம்ஹோல் இறக்கமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது மேலே இருந்த அந்த 5.5 வந்து கீழேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரையிறதுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து 15 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி இந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த பாக்ஸ் லைன் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பாக்ஸ் போட்டுங்க. இப்போ வந்து ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உடம்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது 33 இன்ச்சு அப்படிங்கிறனால 1/4 பாகம் 8.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு வந்து நமக்கு தையலுக்குள்ள அளவு. இப்போ கீழ்ப்பக்கம் இடுப்போட சுற்றளவு வந்து 6.75, 1 இன்ச்சு வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு, 2 இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவு. மொத்தமாக அதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த தையலுக்குள்ள இடத்த இதை மாதிரி ரெண்டு லைன் வரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது உடம்போட சுற்றளவில் நேராக ஒரு லைனு, பேக் சைடு கட் பண்ண வேண்டிய அளவில் ஒரு லைன். இது எல்லாமே நமக்கு வேஸ்ட்டு தையல் வர, அது தையலுக்கு வெளியில் வர எக்ஸ்ட்ரா கிளாத்து நமக்கு. ஸோ இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு வெளிப்பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ மேல் பக்கம் 5.5 இன்ச்சு இருக்குது, அதில் சென்ட்ரு வந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ உடம்பு சுற்றளவுலேருந்து 1/4 இன்ச்சு முன்னாடி வந்து தள்ளி இதை மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த 3 மார்க்கையும் நம்ம வந்து ரவுண்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து இதை மாதிரி வளைவாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஷேப் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கையால் அப்படியே வரைஞ்சிக்கிங்க. இப்போ அடுத்தது வந்து நெக்லைன் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ப்ராடாக அகலமாக வேணும் இந்த நெக்கு. கீழேருந்து ஒரு 2-3 இன்ச்சில் மார்க் பண்ணிப்போம். அந்த 3 இன்ச்சுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சு வந்து வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த அகலம் வந்து ஒரு 2.5 வர மாதிரி
ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது. வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் எடுக்கும்போது ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ கார்னர்லேருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் நமக்கு கேப் விட்டுட்டு இந்த நெக்லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். பேக் சைடு வந்து நம்ம அளவுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே மடித்து தைக்கணுமோ அந்த இடம், அப்புறம் உடம்போட சுற்றளவு இந்த இடத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக் பார்ட் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கட்டிங் போடணும். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து நம்ம எப்போதும் கீழ்ப்பக்கம் இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை, ஒரு சைடு பேக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து சென்டரில் தான் நம்ம கட் பண்ண வேணும். ஏன்னா இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் கிளாத் வந்து நேராக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸ் இருந்தால் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு ரொம்பலாம் கிராஸ் இல்லை, லைட்டாக இருக்கனால நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டை விட ஒரு இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்போவுமே பிரின்சஸ் கட் வந்து அதிகமாக வைக்கணும். ஏன்னா பட்டி கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண மாட்டோம். ஸோ அது நம்ம நான் தைக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் எதுக்காக இந்த ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அப்படிங்கிறது. இப்போ இதை மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு இன்ச் விட்டு ஒரு மார்ஜின் வரைஞ்சிருங்க. அந்த மார்ஜின்லேருந்து பேக் பார்ட்டை வந்து இதை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து கழுத்தகலம் ஷோல்டர் அகலம் எல்லாமே அப்படியே வந்து கரெக்டாக வந்து ஈவனாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான், நமக்கு பேக் ஓப்பன் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணும்போது அதை எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வந்து பேக் பார்ட்டை இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு பேக் போர்ஷன் அப்படியே எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் நமக்கு 2.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு நார்மலாக வந்து 2.5 தான் வைக்கணும். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் 2.5 வச்சுட்டு பேக்கில் 2.5 இன்ச் வைக்கும்போது பேக் நெக்கும் நல்லா அகலமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 தேவையான அளவு வந்துடும். ஏன்னா முன்னாடி வந்து ஹூக் பெட்டி ஐப்பெட்டி ஜாயின் பண்ணிவிடுவோம், அதனால அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தையலில் போயிடும் உங்களுக்கு. ஸோ மிட் பாயிண்ட் வந்து இதுக்கு 10 இன்ச்சு. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயிண்ட், அதாவது மேல் பக்கம் ஒரு 1.5 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது 1.5 இன்ச் வரும். தைச்சதுக்கப்புறம் நமக்கு மிட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சில் இதை மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது 1.5 இன்ச் இருக்கும். இப்போ இந்த அகலம் வந்து நமக்கு இந்த அகலத்தில் வர மிட் பாயிண்ட் வந்து நமக்கு 3 இன்ச் தான் வரணும். ஆனால் இப்போ வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டி வந்து ஒரு 1.5 இன்ச் ஜாயின் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி சென்டரில் பிரின்சஸ் கட் வந்து வளைவாக கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் 1.5 இன்ச் அந்த பக்கம் 1.5 இன்ச் வந்து கிளாத்தில் வந்து போயிடும். ஏன்னா ஜாயின் பண்ணுவோம்ல நம்ம, அதை மூட்டி தைக்கும்போது ஒரு 1.5 இன்ச் போயிடும். அதுக்காக மொத்தமாக நம்ம 4 இன்ச்சுன்னு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கழுத்து அகலம் காலிஞ்சி விட்டுருங்க. ஆம்ஹோல் கிட்ட ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு ஷோல்டர் அகலம் 2.5 வச்சோம்ல, அதில் சென்டர் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கு நேராக வந்து இந்த மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கு நேராக வருதான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் நான் கரெக்டாக வந்து இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிங்க. கீழ்ப்பக்கமும் இந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சும் நமக்கு டாட்டோட அகலத்துக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பிரின்சஸ் கட்டுக்கு அந்த வளைவு கட் பண்ணுறதுக்கு கீழேருந்து டேப் வச்சுட்டு ஒரு 2 இன்ச்சில் இதை மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு பிரின்சஸ் கட்டுக்கு இதை மாதிரி இந்த டாட் ஷேப் வந்து இதை மாதிரி வளைவாக வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த பிரின்சஸ் கட்டுக்கு வளைவு எடுக்கணும்ல, வளைவாக கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பாஸ் லைன் போட்டு ஆம் குறிச்சிட்டளவு நான் வந்து கரெக்டாக காட்டிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்து உள்பக்கம் நம்ம இந்த மாதிரி 1/4 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணுவோம். அதுக்குள்ள அளவை நம்ம இதை மாதிரி லைன் வரைஞ்சி உள் வளைவுக்குள்ள லைன் வந்து வரைஞ்சிடலாம். இப்போ இந்த நம்ம உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு வெளியில் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. எதுக்குன்னா ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுல போயிடும். அதுக்காக இந்த 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பேக் சைடு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து உடம்போட சுற்றளவு, 2 இன்ச்சு வந்து தையலுக்கு, அதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. ஸோ கீழ்ப்பக்கம் இந்த டாட் பிடிக்கிற இடத்துல 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். 1.5 இன்ச்சு வந்து பட்டி வந்து முன்பக்கம் ஹூப் பட்டி ஜாயின் பண்ணுவோம். அதுக்குள்ள அளவு 2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ இந்த லைன் வந்து கிராஸாக தான் வரும் நமக்கு, ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த மாதிரி டாட் லைன் வரைஞ்சிட்டு அடுத்ததாக பிரின்சஸ் கட்டுக்கு வந்து வளைவு எடுக்கணும். இப்போ பேக் சைடு வந்து கிராஸ் வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட டாட் பிடிச்சதுக்கப்புறம் கிளாத் வந்து உள்பக்கம் போயிடும். ஆனால் பேக் சைடு வந்து நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா விட்ட 1 இன்ச்சை
இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சிக்கிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பேக் பார்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மடித்து தைக்கும்போது நமக்கு பேக் சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதாக இந்த ஒரு இன்ச்சு கிளாத்தை இந்த டாட் ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், வளைவாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து கிராஸ் லைன் போட்டு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுங்க, கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம் அதை. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணணும், அதை வந்து நான் ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ப்ரின்சஸ் கட்க்கு இந்த லைன் வந்து இதை மாதிரி வரைஞ்சிங்க. எப்போவுமே நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து அந்த கார்னர்லேருந்து கீழ் பக்கம் தான் நம்ம அந்த டாட் லைன் பிடிப்போம். நான் ப்ரின்சஸ் கட்டுக்கு அந்த கார்னர்லேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே இந்த மாதிரி வளைவாக கொண்டு போய் இந்த டாட்டோட ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்ததான் நெக்கோட இறக்க மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட இறக்கம் இதுக்கு வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். 2.5ங்கிறத ஒரு 3 இன்ச்சாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணிவிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டிங்கன்னா வி ஷேப்பில் ஆகிடும். ஸோ அதுக்காக மேலே 2.5 இன்ச்சு கழுத்தாகலாம்னா கீழே வந்து 3 இன்ச்சு வச்சுட்டு இதை மாதிரி பாக்ஸ் லைன் போட்டுட்டு நெக் ஷேப் வந்து இதை மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டோம், அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது முக்கியமாக அதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து இதை மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்லேயும் இதை மாதிரி நான் போட்டிருக்கிற மாதிரியே ஆரோ மார்க் போட்டு எடுத்து வச்சுங்க. அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு கரெக்டாக நம்ம, ஏன்னா நம்ம தைக்கும் போது அந்த ஃப்ரண்ட்டு பேக்கும் உங்களுக்கு வசம் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டாட் ஆரோ போட்டு மார்க் பண்ணி வச்சுங்க. நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து சென்டரில் இந்த மாதிரி கிளாத் இருக்கும், இதை வந்து அப்படியே 4 ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் கரபாகம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இப்போவும் இப்போ அந்த கிளாத்தை அப்படியே 4 ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறனால ஸ்லீவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து இந்த பொசிஷனில் மடித்து போட்டால் தான் நமக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு உயரம் பத்தும். எப்போதும் போல் கீழ்ப்பக்கம் மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா அது பார்டர் இருக்குது, எல்போ ஸ்லீவ்லேயே பப் ஸ்லீவ் வந்து தைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே 1/2 இன்ச் விட்டால் போதும், ஸ்லீவோட மொத்த உயரம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சு தான் ஸ்லீவோட உயரம். நம்ம கீழ்ப்பக்கம் மடித்து தைக்க 1/2 இன்ச், மேலே வந்து ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச், 11 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அடிக்க இறக்கம் வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ ஆம்பூர் சுற்றளவு 6.5 இன்ச்சு, முன்கை சுற்றளவு வந்து 4.5 இன்ச்சு வரும், அதுலேருந்து 1.5 இன்ச்சு சேர்த்து 6.5 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எப்போவுமே எல்போ ஸ்லீவ் அப்படின்னா முழங்கை வரைக்கும் வருது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து 1.5 இன்ச்சு ஆம்கோலுக்கு சேர்க்கணும். ஆஃப் கை கட்டை கை அப்படின்னா 1 இன்ச்சு வந்து ஆம்கோலுக்கு சேர்க்கணும். ஸோ 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ் அதே மாதிரி அடிக்கை இறக்கம் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சு போதும் இந்த சுற்றளவு உடம்பு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு. ஆனால் எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறனால 3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஆம்கோல் ஷேப்பு நான் சும்மா கையாலே இதை மாதிரி கரெக்டாக லைன் வந்து வரைஞ்சிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மடித்து தைக்கிற இடம் ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு மேல் பக்கம் இருக்கிற 2 கிளாத்து மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வளைவு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த ஆம்கோல் ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு வந்து இதை மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நெக் பீஸுக்கு, அப்புறம் வந்து நமக்கு ஐப்பட்டி ஹூக் பட்டிக்கெலாம் தேவைப்படும். இந்த ப்ளவுஸோட நெக் ஃபினிஷிங் வந்து கட்டாயமாக நீங்கள் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வேறு மாதிரி நம்ம தைக்க போகிறோம். கேன்வாஸ் இல்லாமல் ப்ரின்சஸ் கட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் நெக் வந்து ரொம்ப நீட்டாக எப்படி தைக்கிறதுன்னு எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி லைனிங் கிளாத்தில் மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்லீவுக்கு தேவையான அளவு கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து, அதாவது மெயின் கிளாத்தை 2 ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது பார்டரு, நமக்கு இடுப்புக்கு வந்து பார்டர் தேவையில்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பக்கம் வச்சு மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் வந்து
அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட் டூ ஓப்பன் அப்படிங்கனால முன்பக்கம் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் எதுவுமே கட் பண்ணல, அப்படியே அதே ஷேப்பில் அப்படியே வச்சுருக்கேன். நம்ம ஸ்லீவ் தைக்கும் போது பார்க்கலாம். வாங்க இப்போ அப்படியே நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவுக்குள்ளே கிளாத்தை அப்படியே நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கோம். ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த எல்போ ஸ்லீவ் வந்து நான் வந்து தனியாக போடுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் மட்டும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். பேக் பார்ட் வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த ஒரு இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கோம்ல, அதை அப்படியே மடித்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விரலால் தேய்ச்சி எடுத்துகிட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் வந்து அதாவது அந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் இருக்குல்ல அதுலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம். ஸோ அந்த லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் வந்து படிமான தையல் ஜாயிண்ட் வந்து லைனிங் பக்கமாகவே திரும்பி இருக்கணும். இதை மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுட்டு படிமான தையல் வந்து நல்லா எட்ஜில் ஓரத்தில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எப்போதும் போல் நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஓட்டு தையலை வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணுற தையல் வந்து ஓரளவுக்கு ஓட்டு தையலையே போட்டுங்க, ஏன்னா அது வந்து சும்மா ரஃப் தையல் ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு தான் அந்த தையல் போடுறோம். நெருக்கமாக தையல் வச்சு போடணுன்னு அவசியம் இல்லை. கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இது ரவுண்ட் ஷேப்னுக்கு அதே மாதிரி நம்ம கேன்வாஸ்லாம் எதுவும் கொடுக்கல, ஆனால் வந்து கேன்வாஸ் கொடுத்த அளவுக்கு ஒரு திக்னஸாக நல்லா வந்து நல்லா நீட்டாக வந்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்போதும் போல் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் நெக்குக்கிட்ட வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஃபுட் அளவில் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துங்க. அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ டாட் வந்து நம்ம ஃபைனலாக தான் பிடிச்சி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடித்து தைக்க போகிறோம். அதுக்குள்ளே கிளாத்தை ஃபஸ்ட்டே நம்ம இதை மாதிரி அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டாக நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்துங்க. மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைக்கணும். அதோடய பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக ஏற்கனவே வந்து மார்க்கிங் ஆரோ மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க. இது வந்து இந்த 2 ஆரோ இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பிரின்சஸ் கட் போட்டிருக்கோம்ல, அதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணோம் அந்த ஆரோ மார்க் ரெண்டும் மார்க் பண்ண மாதிரியே இப்போ இந்த வச்சு வைக்கும்போது அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வரணும். ஃபஸ்ட்டே இதை மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க. அடித்து திருப்புற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஜாயின் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து நெக் வந்து அடித்து திருப்பில். ஸோ நம்ம வந்து 2 கிளாத்தையும் வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் சேம் அதே மெத்தடு தான். ஒரு ஃபுட் அளவில் நல்லா ஓட்டு தையலை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுக்கணும். இந்த பொசிஷன் மட்டும் வசம் மட்டும் உங்களுக்கு மாறாமல் பிரின்சஸ் கட்டில் கரெக்டாக வந்து லெஃப்ட் ரைட் மாறாமல் தைச்சு எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தைங்க. கண்டிப்பாக வந்து இந்த மிஸ்டேக்கும் வராது. பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாத்தை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 2 பக்கமுமே 1/2 இன்ச்சுக்குள்ளே 2 கிளாத்தையும் இந்த மாதிரி எதையும் இழுக்காமல் கிளாத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லூஸ் விட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரின்சஸ் கட் அந்த வளைவு கிட்ட தையல் போடுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் தையல் போட்டுட்டோம்னா நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வரும். ஸோ இதை மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாதிரி கிளாத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போடுங்க எப்போவுமே. நான் வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப இழுத்து காட்டாமல் ஓரளவுக்கு நீட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து சுருக்கியிருக்கேன். இது மாதிரி எப்போதும்
அந்த ஜாயிண்ட் கிட்டலாம் ரெண்டு தையல் போட்டுங்க. ஸோ நம்ம இப்போ இதை மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஐப்பட்டி ஹூப்பட்டி நீளமாக வரும். ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக பேக்கில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஆம்போல் கிட்ட கரெக்டாக வச்சுங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் ரெண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். பேக்கில் இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம எப்படி கட் பண்ணும்போதே சரி பண்ணிட்டோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் இதை மாதிரி அளவு வச்சுட்டு ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல, அதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சுட்டு அதுக்கும் கீழே நம்ம இந்த ப்ளவுஸோட 1 இன்ச் கிளாத்தையும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி லைன் போட்டு தைச்சிக்கலாம். தைச்சிட்டு ஜாயிண்ட் வந்து கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இதை நீங்கள் லைனிங் கிளாத் வெளிப்பக்கம் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை லைனிங் கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம இதை மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி தையல் போடும்போது நமக்கு கீழ்ப்பக்கம் நம்ம என்ன பிரின்சஸ் கட் அப்படிங்கிறனால பட்டி கிளாத்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்காமல் மடித்து தைக்கிறோம். இப்போ இதை மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ ஹூப்பட்டி ஐப்பட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச் கிளாத்தும் 2.5 இன்ச்சில் ஒரு கிளாத்தும் எடுத்துகிட்டு 4 இன்ச் கிளாத்தை வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணி ஐப்பட்டி வந்து நான் தைச்சிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டில் கிராஸ் கட் பண்ணதுனால நமக்கு அந்த ஹூப்பட்டி ஐப்பட்டி வந்து ரொம்ப நீளம் இல்லாமல் நமக்கு தேவையான அளவு உயரம் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு நம்ம ஐப்பட்டி வந்து நான் தைக்கிறேன். ஐப்பட்டிலாம் நிறைய வீடியோஸில் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக எப்படி தைக்கிறதுன்னு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடு, அதே மாதிரி ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஹூப்பட்டி வந்து தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2.5 இன்ச் கிளாத்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சு ஜாயின் பண்ணோம். இப்போ ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுறோம். ஸோ கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு அப்படியே ரெண்டாக மடித்து ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். ஹூப்பட்டி இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக வரும். நம்ம வேலை வந்து நம்மளோட ஸ்டிச்சிங்கில் வந்து எல்லாமே ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நிறைய நம்ம சேனலில் இருக்குது. சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்க்கலாம். எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் அதை மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரெண்டு ஹூப்பட்டி ஐப்பட்டி வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக எனக்கு வந்து கொஞ்சம் நெக்குக்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது அப்படியே வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் அளவு நம்ம என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நூல் அந்த பிசுறு எல்லாமே கையோட இது மாதிரி அப்பப்போ கட் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆம்போல் ஜாயின் பண்ணணும். சேம் நான் எப்போதும் சொல்கிற மெத்தடு தான், பேக்கு ஃப்ரண்ட் இது மாதிரி கீழ்ப்பக்கம் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு பின் போட்டுருங்க. இப்போ அப்படியே ப்ளவுஸை பேக் சைடு திருப்பிங்க. 2.5 இன்ச் நமக்கு ஷோல்டர் அகலம். ஸோ நெக்கு ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் ஆம்போல் கிட்ட ஒரு 1/2 இன்ச் வேணும். அதுக்குள்ளே அளவை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருக்கிற கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடம்போட சுற்றளவு இதை மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வர மாதிரி பேக்குக்கு ஈக்குவலாக வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எங்கேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஷேப் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து அளந்து பார்த்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் தச்சு வச்சுட்டேன். இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக நீட்டாக அழகாக தைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோவும் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆம்போல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எப்போதும் போல் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவை வந்து எந்த பக்கமும் நம்ம கிளாத்தை வந்து இழுக்காமல் கரெக்டாக தைச்சிட்டு வந்தோம்னா ஸ்லீவ் வந்து ஆம்போல் நம்ம கட் பண்ணி இந்த ஸ்லீவோட ஆம்போல் ரவுண்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் ரவுண்டும் நமக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. ஸோ நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அளவுகளை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி தைச்சு பாருங்கள். உங்களுக்கும் வந்து அப் அண்ட் டவுன் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக வந்து தைக்க முடியும். ஸோ நமக்கு ரொம்ப நீட்டாக வந்து சைட்லாம் எந்த அப் அண்ட் டவுனும் இல்லை, ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்லீவு. சைடு வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்லேருந்து நான் வந்து மார்க் பண்ணி ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவோட சுற்றளவு 4.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கிட்டு
அதே மாதிரி ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டு அப்படியே கீழ் பக்கம் இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிங்க. 6.5 கால் இன்ச் எடுத்திருந்தோம், அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு உடம்போட சுற்றளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் தேவையான அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் ஸ்லீவு உடம்போட சுற்றளவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக் சைடு இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். உடம்போட சுற்றளவு ஆம்பூல் ஜாயின்ட்லாம் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெளிப்பக்கமாக போட வேண்டிய எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ உடம்போட சுற்றளவு நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டிய தையல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ஓரத்தில் எல்லா கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி இதை மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு சின்ன சின்னதாக உடம்புக்கிட்ட இதை மாதிரி இன்னும் ஓவர்லா கட் மாதிரி சிசர் கட் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நெக்குக்கு எப்போதும் நம்ம 1 இன்ச் வந்து கிளாத் எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு வரைக்கும் அகலம் இருக்கிற மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கிராஸ் பீஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கிளாத் அதிகமாக இருந்ததுனால நான் இதை மாதிரி கிளாத் எடுத்து எப்போதும் போல் நம்ம நெக்கு எப்படி ஜாயின் பண்ணுவோம், நெக்கு கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேன்வாஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா எந்த மாதிரி ஒரு திக்னஸாக லுக்காக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ கிராஸ் பீஸை வந்து 2 மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தைச்சி நிப்பாட்டிக்கிறோம். இப்போ அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸையும் நெக்கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ஏற்கனவே நம்ம போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸில், அதே தையல் மேலேயே 1 ஃபுட்டுக்குள்ளே, அதாவது 1 ஃபுட் அளவில் தையல் வர மாதிரி பார்த்துங்க. 1/2 இன்ச் அப்படிங்கும்போது ஒரு அப்புறம் முன்ன பின்னா வர மாதிரி இருக்கும். ஸோ 1 ஃபுட் அப்படிங்கும்போது உனக்கு உங்களை நமக்கு தையல் வந்து நேராக போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறது நீங்கள் 1 ஃபுட் அளவு வச்சு ஜாயின் பண்ணுங்கள். நெக்குக்கிட்ட, அதாவது லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும். அதே மாதிரி கிராஸ் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போதும் 1 ஃபுட் அளவில் 2 கிளாத்தையும், அதாவது கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் சேமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்போதும் சிங்கிளாக நெக் பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஃபோல்டிங் பண்ணுவோம். இது அதை மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டே கிராஸ் பீஸை வந்து 2 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணுறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போதும் போல் ரவுண்ட் ஷேப் கிட்டலாம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிறோம். ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட கம்பல்சரி நீங்கள் இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும் தைக்கும் போது. ஸோ இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸை ரைட் சைடு திருப்பிட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நெக்கோட ஜாயிண்ட் வந்து ரைட், அதாவது அந்த கிராஸ் பீஸ் பக்கமாகவே ஒரு சைடாக இருக்கணும். இந்த மாதிரி வாட்டம் வச்சுட்டு கிராஸ் பீஸ் மேலே நல்லா எட்ஜில் வந்து தையல் போடுங்க. இதை நம்ம எட்ஜில் வந்து தையலும் போட்டு ஃபினிஷிங் பண்ண போகிறோம், ஹெம்மிங் பண்ணியும் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக நீட்டாக இருக்கும். இப்போ ஓரத்தில் இதை மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நெக் பீஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து 1/2 இன்ச் கிளாத் விட்டுருக்கோம்ல, அதை மடிச்சுட்டு எட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு தையல் போட்டு நெக்கை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கையோட இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு நான் ஹெம்மிங் பண்ணியும் அந்த ப்ளவுஸோட லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா நெக்கோட ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதை மாதிரி எட்ஜில் ஒரே ஈவனாக தையல் போட்டு எடுத்துங்க. ப்ளவுஸோட வெளிப்பக்கம் வச்சு நீங்கள் தையல் போடும்போது தான் அந்த எட்ஜி தையல் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஓரத்தில் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட முடியும். நமக்கு முன்ன பின்னா உங்களுக்கு நகர்ந்தால் கூட உங்களுக்கு வெளிப்பக்கங்கனால கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் ப்ளவுஸோட வெளி சைடு வச்சுட்டு இந்த எட்ஜி தையல் வந்து போட்டுங்க. அதே மாதிரி முடிக்கும் போதும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அது மாதிரி மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட பேக் சைடு வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடு ஜாயின் 2 வச்சுருக்கேன். முதுகு பக்கம் என்ன அளவு இருக்கோ அந்த கேப்புக்குள்ளே என்ன அளவு இருக்கோ அதை வந்து சென்டர் வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து நம்ம பிடிச்சி எடுக்க வேண்டியதுதான். நம்ம ப்ளவுஸில் உள்ள உடம்பு, அதாவது இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு என்ன தேவையோ அதை விட எந்த அளவுக்கு கிளாத் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துங்க. அந்த கிளாத்தை வந்து 2 பக்கமும் இதை மாதிரி ஈவனாக டாட் பிடிச்சி எடுத்துங்க. எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் டாட் பிடிச்சி எடுத்திருக்கேன். ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட லுக் பாருங்கள். நான் ஹெம்மிங்கும் பண்ணிட்டேன், ஒரு கேன்வாஸ் கொடுத்து தைச்சா எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ, நீட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ப்ளவுஸ் வந்து. அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்கள்.
நெக் ஃபினிஷிங்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.